ஜல்லக்குட்டிஸ் எல்லாருக்கும் சிறப்பான தரமான காலை வணக்கம் தற்பொழுது பதினொன்றாம் வகுப்புக்கான ரிசல்ட் குறித்து மாணவ செல்வங்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பை தான் வந்து பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு பார்த்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பில்லைக்கான ஆல்லை செட் பண்ணி வச்சுக்கப்பா அப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் மாணவ செல்வங்கள் எல்லாருமே வந்து மிகுந்த ஒரு எதிர்பார்ப்பில் இருப்பீங்க ஏன்னா நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்குது நாளை முடிஞ்சிச்சுன்னா நாளை மறுநாள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை காலை ஒன்பதரை மணிக்கு உங்களுக்கான ரிசல்ட் அனைத்தும் வெளியிடப்படும் அப்படின்றத அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் தான் நம்மளுடைய அரசு தேர்வுத்துறை இயக்கம் வந்து கொடுத்துருந்தாங்க மேலும் அதற்கான வெப்சைட்டும் வந்து கொடுத்துருந்தாங்க டப்ளியூ டப்ள்யூ டாட் அப்படின்னு வந்து லெவன்த் ரிசல்ட் டாட் அப்படின்னு போட்டவே எங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்மளுடைய ரிசல்ட்டுக்கான வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய அஃபிஷியல் பேஜ் வந்து வரும் ஓகேங்களா நம்மளுடைய கவர்மெண்ட்டு இது அதிலே பார்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா ஆப் இருக்குது நிறைய இருக்குது நான் வந்து அது அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன் ஆண்ட் மேலும் மாணவ செல்வங்கள் பதினொன்றாம் வகுப்புக்கு இன்னொரு ஒரு முக்கியமான தகவல் ஓகேங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா பத்தாம் வகுப்பு இருக்கட்டும் இல்லை பன்னிரெண்டாம் வகுப்பு இருக்கட்டும் நிறைய பேர் வந்து ஃபெயிலியர்ஸ் இருக்காங்க பாஸ் பர்சன்டேஜும் அதிகமாக இருக்குது ஓகேங்களா அதேமாதிரி லெவன்த்து கேட்டகரி வரமுதல் சொல்ல லெவன்த்துலேயும் வந்து பாஸ் பர்சன்டேஜ் இன்னும் தான் அதிகமாக இருந்தாலும் ஃபெயிலியர்ஸ் இருக்காங்க ஓகேங்களா எல்லா இடத்துலையும் பாசிட்டிவ் நெகட்டிவ்னு இருந்தாலும் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் பாஸ் ஃபெயில் அப்படின்றது இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா லெவன்த்தில் ஃபெயிலியர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கப்பா அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க அதாவது எக்ஸாமுக்கு வராதவங்க எக்ஸாம் வந்தும் எக்ஸ் எக்ஸாமை ஒழுங்காக எழுதாதவங்க பேப்பரெலாம் வந்து ரெண்டு மூணு பக்கம் மூணு பக்கம் அப்படி எழுதிட்டு அப்படியே வந்து எக்ஸாமை புறக்கணிச்சுட்டு தூங்குறதோ இல்லை மற்ற ஏதாவது வெடிக்க பார்க்குற அந்த ஆக்டிவிட்டிஸ் ஈடுபட்டதோ இல்லை கொஷின் பேப்பரை எழுதி வச்சவங்களோ இவங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாஸ் ஆகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சான்சஸ் மிகவும் குறைவு நீங்கள் ஒரு பத்து பேஜ் ஒரு பாஞ்சு பேஜ் நல்லா எழுதி உங்களுக்கு தெரிஞ்ச ஓன் ரைட்டு அந்த சப்ஜெக்ட் ரிலேட்டடாக நீங்கள் ஓன் ரைட்டு எழுதினாவே பாஸ் நல்லாவே ஆகலாம் அப்படி இல்லாமல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெரும் விதத்தில் வந்து இல்லை எழுதி எப்படி ஆக போகிறோம் அதுக்கு நம்ம கவனம் உக்காஞ்சலாம் அப்படின்னு வந்து எக்ஸாம் ஆளில் உட்காஞ்சவங்க எல்லாருமே வந்து ஃபெயில் தான்ப்பா ஓகேங்களா ஏன்னா காலியான பேப்பரில் நீங்களே திருத்தினாலும் மார்க் போட மாட்டிங்க ஓகே நானே கரெக்ஷன் பண்ணாலும் மார்க் போட மாட்டேன் ஏன்னா ஆசிரியர்களுக்கு அந்த காலியான பேப்பரில் மார்க் எதுக்கு போட்டிங்கன்றதே அந்த விடைத்தாள் திருத்துறாங்களே அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய சூப்பர்வைசர் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹா அந்த ஹாலில் ஹெட்டாக இருப்பாங்க அவங்களே கேட்பாங்க இது இந்த பேப்பருக்கு இவ்வளோ மார்க் எப்படி வந்துச்சு இதில் இப்போ அவ்வளோவோ வந்து பார்த்தீங்கன்னா பேஜஸ் எழுதுலையே நிறைய கண்டென்ட் எழுதாமல் இருக்குது அப்படின்னு வந்து அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிக்கலாகிடும் அதனால் ஆசிரியர்கள் எல்லாத்தையும் கரெக்டாக தான் போடுவாங்க நீங்கள் எழுதிருந்திங்கன்னா மார்க் கண்டிப்பாக போட்டிருப்பாங்க எழுதாத இருக்க செல்ல குட்டிஸ் நீங்கள் இப்போவே மனத்தை சேர்த்திக்க வேண்டி ஓகேங்களா நெக்ஸ்ட்டு உங்களுக்கான எக்ஸாம் இருக்குது ஓகேங்களா அதாவது லெவன்த்தாக இருக்கட்டும் இல்லை டென்த்தாக இருக்கட்டும் டுவெல்த்தாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் ஃபெயிலியர்ஸ் இருந்தீங்கன்னா உங்களுக்கான எக்ஸாமினேஷன் ஜூன் ஜூலைக்குள்ளே வந்து நடந்து முடிஞ்சு ரிசல்ட் வந்து வெளியிட்டுருவாங்க அது அப்புறம் அதுக்கப்புறம் நீங்கள் டேரெக்டாக வந்து நெக்ஸ்ட்டு எக்ஸாமினேஷன் போயிடலாம் ஓகேங்களா அதுவும் இருக்குது ஸோ மாணவ செல்லங்கள் எதுக்கும் கவலைப்பட வேண்டாம் உங்களுக்கு இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா மிகுந்த ஒரு எதிர்பார்ப்பில் எல்லாருமே இருக்கீங்க ஓகேங்களா ஏன்னா வந்து எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் இன்னதான் வந்து எக்ஸாம் எழுதியிருந்தாலும் அந்த தேர்வு முடிவுப்போ வரக்கூடிய பயன்றது ரொம்ப அதிகமாக இருக்கும் அந்த பயத்தினால் தவறான முடிவுகளை மட்டும் மாணவ செல்வங்கள் எடுக்காதீங்க ஆல்ரெடி ஒரு மாணவி வந்து பார்த்திங்கன்னா தற்கொலை பண்ணிட்டாங்க அந்த மாதிரி முடிவில் யாரும் வந்து எடுக்காதீங்க எக்ஸாம்ன்றத ஜஸ்ட் ஒரு பார்ட் அதையே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லைஃபாக நினச்சி தீர்மானிச்சிக்காதீங்க இதுதான் நம்மளுடைய முடிவு இதில் தோற்றுட்டு நம்ம எல்லாத்தையும் தோற்றுடுவோம் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க தோல்வியே வெற்றிக்கான முதற்படி என்று நினச்சி நம்ம வந்து நகர வேண்டிதான் ஓகேங்களா அதை நினச்சிக்கிட்டு நம்ம அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதிலே இருந்துகிட்டு இருந்தோன்னா ரொம்ப கஷ்டப்பா அதிலேருந்து மெல்றது ஸோ செல்லக்குட்டிஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் ஒரு சப்ஜெக்ட்டும் ரெண்டு சப்ஜெக்ட்டோ போயிடுச்சுன்னா அதை தட்டி விட்டு நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு போகிறது தான் வந்து பார்க்கணுமே தவிர மற்றபடிக்கு தவறான முடிவுக்கு போகாது நம்பிக்கையோடு இருங்க முதல்ல நம்பிக்கை தான் ரொம்ப முக்கியம் நம்பிக்கை இருந்தால் எதை ஒன்றும் நம்ம வந்து சாதிக்கலாம் அதனால் நம்பிக்கையாக இருங்க கண்டிப்பாக உறுதியை நம்ம வந்து வெற்றி பெறலாம் ஓகேங்களா அண்ட் மேலும் மாணவ செல்வங்கள் எல்லாருமே வந்து வெற்றியாளர்கள் தான் கண்டிப்பாக வந்து எல்லோரும் வெற்றி பெற என்னுடைய முழு வாழ்த்துக்கள் அண்ட் மறக்காமல் இந்த வீடியோவை நம்மளுடைய லெவன்த்து பிள்ளைங்க செல்லக்குட்டிஸ் எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் இன்றைக்கி வேறு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய முக்கியமான நாள் மதர்ஸ் டே எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அம்மாவுக்கு விஷ் பண்ணுங்கள் நல்லா ஜாலியாக அம்மா கூட வந்து என்ஜாய் பண்ணுங்கள் ஓகேங்களா ஓகே செல்லக்குட்டிஸ் பாபாய் டேக் கேர் நெக்ஸ்ட் டில் சந்திக்கலாம்